ஒரு மன்னன் தன்னோட தலையில் கிரீடத்தை சுமந்துட்டே இருந்தால் தான் அவன் மன்னன்னு அர்த்தம் கிடையாது. பாகுபலி தன்னோட கிரீடத்தை பல்வால் தேவன்கிட்ட கொடுத்துட்டு மக்களோட மக்களாக கலந்து இருக்கிறப்பும் மன்னனாக தான் இருந்தான். அது மாதிரி தான் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலான படங்கள் பண்ணுறது மூலமாகவும் கதைக்கு முக்கியமான கதாபாத்திரங்களை தேர்வு செய்கிறது மூலமாகவும் மம்முட்டி வந்து அதில் தான் ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கிறார். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, அதுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, காதல் த கோர், மலையாள படம். மம்முட்டி, ஜோதிகா இன்னும் பல நடிச்சிருக்காங்க. த கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ண ஜியோ பேபி அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த கிரேட் இந்தியன் கிச்சன் படமே பார்த்தோன்னா, இந்திய சமூகத்தில் கிச்சன் அப்படிங்கிறது பெண்களோட கூடாரமாக எப்படி மாறிடுச்சு அப்படிங்கிறதையும், பெண் அடிமைத்தனம் அப்படிங்கிறது எப்படி ரொம்ப பாலிஷ்டாக இங்கே புகுத்தப்படுது அப்படிங்கிறத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தில் இன்னொரு சமூகத்துக்கு முக்கியமான தேவையான ஒரு அத்தியாயத்தை தொட்டிருக்காரு ஜியோ பேபி. இந்த படத்தில் மேத்யூ தேவசி அப்படிங்கிற ரோலை வந்து மம்முட்டி ப்ளே பண்ணியிருக்காரு. ஓமனா ஃபிலிப் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து ஜோதிகா ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தோன்னா 18 வயசில் ஒரு பொண்ணு இருக்காங்க. மம்முட்டி வந்து அந்த ஊரில் நடக்கிற ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனில் நிற்கிறார். ஏன்னா அங்கே ஆல்ரெடி அவர் கூட்டுறவு வங்கியில் ஒரு நல்ல ஊருக்கெல்லாம் ஒரு தெரிஞ்ச முகம் அப்படிங்கிறனால, ஹெல்ப் பண்ணுறக்கூடிய ஒரு முகம் அப்படிங்கிறனால அவரை வந்து அந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் வந்து ஒரு லெஃப்டிஸ்ட்டாக அவரை நிற்க வைக்கிறாங்க. அந்த டைமில் வந்து ஓமனா வந்து மேத்யூகிட்டேருந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறாங்க. அது வந்து அந்த ஊருக்குள்ளே வந்து ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்துது. அதை தாண்டி அதற்கு சொன்ன காரணம் வந்து இன்னும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துது. ஏன்னா இவர் வந்து மேத்யூ வந்து ஒரு வந்து ஓரின சேர்க்கையாளர், அதனால் எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் டிவோர்ஸ் ஆச்சா, அவர் வந்து இதையெல்லாம் தாண்டி சமூகத்தில் அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தாரா, இல்லை வந்து அவர் அந்த மேத்யூ தேவசிங்கிற கேரக்டர் வந்து உண்மையாகவே ஒரு ஓரின சேர்க்கையாளரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பாயிலர் சொல்ல மாட்டேன். இந்த படம் வந்து ஓரின சேர்க்கையாளர்கள் பற்றி பேசின படம் அப்படிங்கிறதுனால மட்டும் இந்த படம் வந்து முக்கியத்துவம் பெறலை. அதையும் தாண்டி யூஸ்வலாக இந்த மாதிரி சமூகத்தில் டேபுவான டாபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, படம் வந்து ரொம்ப ப்ரீச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப உணர்வுபூர்வமாக இந்த படத்தை கடத்துனது தான் படத்தோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு தோணுது. எனக்கு இந்த படத்தோட டைட்டில் காதல் த கோர், அதுவே எனக்கு ரொம்ப ரசிக்கும்படியான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக காதல் அப்படின்னு சொன்னாலே எல்லார் மைண்டுக்கும் வர்றது வந்து காதல்னால் வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் காதலிக்கிறது தான் காதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் ஒன்று க்ரியேட் ஆகிறப்போ, காதல் அதை தாண்டியும் இருக்குது அப்படிங்கிறத சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, காதலுங்கிறது சேர்ந்து தான் இருக்கும்னு அவசியம் கிடையாது, பிரிஞ்சிருந்தாலும் அந்த காதல் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ரீசெண்டாக ஒரு படம் ஒன்று பார்த்தேன், இருகப்பற்று அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் வந்து அது சொல்ல வேண்டிய கருத்தில் அது நின்று பேசின விஷயத்தில் வந்து எனக்கு அந்த படம் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த படம் வந்து ஒரு கமிட்மெண்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறப்ப எப்படி விட்டு கொடுத்து வாழணும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொன்ன விதத்தில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள சகிச்சுட்டு அவங்க கூடவே இருந்து வாழணும்னு அவசியம் கிடையாதுல்ல, டிவோர்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ அந்த இருக்கப்பட்டுங்கிற படத்தில் வேரியஸ் டைப் ஆஃப் கப்புள்ஸை காமிக்கிறாங்க. ஏன் டிவோர்ஸ் வாங்குற மாதிரி ஒரு கப்பிளை நீங்கள் காமிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு டிவோர்ஸ் வாங்குறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஆப்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் கூட வேறு வழி இல்லாத டைமில் அதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத பதிய வைக்கணும்ல, அது எங்கேயுமே அந்த இடத்துல அந்த படத்தில் பதிய வைக்கலையோ அப்படின்னு தோணுச்சு. இந்த படத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, தன்னோட பார்ட்னரோட செக்ஷுவல் ஓரியன்டேஷன் வேறையாக இருக்குது, அதனால் அவங்க வாழ்க்கையும் பாதிக்கப்படுது, என்னோட வாழ்க்கையும் பாதிக்கப்படுது, இதற்கு ஒரு சொல்யூஷனே இல்லை அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து டிவோர்ஸ் வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் தான், அதுவும் காதல் தான் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தின் மூலமாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா, கல்யாணம் ஆகிட்டால் எல்லாம் சரியாயிரும், கல்யாணம் ஆகிட்டால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து இருக்குல்ல, அந்த மித்தை தூக்கி போட்டு உடச்சி சில விஷயங்கள் கல்யாணம் ஆனாலும் சரியாகாது, சரியாகாமல் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு முடிவும் நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன விதத்தில் இந்த படம் வந்து ஒரு தனித்துவம் பெறுது. ஒரு படத்தில் வந்து ஒரு கெட்டதை காமிக்கிறப்ப ஒரு நல்லதும் காமிக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ வந்து தங்கன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது, அவர் வந்து தன்னோட மாப்பிள்ளையை பின்னாடி பைக்கில் வச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறப்போ அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு பேட் கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்களும் இந்த சமூகத்தில் தான் இருக்காங்க. மம்முட்டி வந்து ஒரு இடத்துல வெளியே வர்றப்ப
ஒரு குயர் கம்யூனிட்டி எல்ஜிபிடி குயர் கம்யூனிட்டியிலேருந்து ஒருத்தர் வருவார். அவர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறோம், நாங்களும் இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம், இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு ஹெல்ப் வேணும்னா நீங்கள் எங்கள்கிட்ட கேளுங்கன்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இந்த சமூகத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு காமிச்சது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து தான் சமூகம். எனக்கு இந்த படம் வந்து தியேட்டரில் போய் பார்க்குறப்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. என்னென்னா படம் கொடுக்குற அதிர்ச்சிங்கிறது ஒன்று இருக்கட்டும், மம்முட்டியோட ஆக்டிங் பார்க்குறப்போ எப்படி இந்த வயசில் இந்த மனுஷன் இந்த கலக்கு கலக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரீசெண்டாக இப்போ தான் கண்ணூர் ஸ்குவாட் படம் பார்த்தேன், ரோஸ் சர்ச் படமும் நான் தியேட்டரில் தான் போய் பார்த்தேன், நண்பகல் நேரத்து மயக்கம் படம் வந்து IFFKல வந்து சண்டை போட்டு முட்டி மோதி பார்த்த படம். எல்லா படத்துலையும் பார்த்தேன்னா இத்தனை வயசு வந்தாச்சு, இத்தனை வயசுக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டான ஒரு படம் பண்ணணும், வித்தியாசமான கதையமைப்போட ஒரு படம் பண்ணணும், கதைக்கு முக்கியத்துவமான படங்கள் பண்ணணும்னு எடுத்து பண்ணுறதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், அதை டெலிவர் பண்ணுறதுலேயும் அந்த மனுஷன் அவ்வளோ என்ன சொல்கிறது அவ்வளோ பேஷனேட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கூடவே ஜோதிகாவோட நடிப்பும் இதில் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ரீசெண்டாக அவங்க அந்த செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோன்னா நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, அந்த செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு முக்கியமான படமாக காதல் த கோர் இருக்கும். ஏன்னா ரொம்ப இந்த படத்தில் வந்து ரொம்ப படம் முழுக்கவே ஒரு இறுக்கமான முகத்தோடு தான் இருக்காங்க, ஆனால் அதற்கோட ரீசன் எல்லாமே பார்த்தோன்னா அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது நம்ம படம் பார்க்குறப்ப நம்மளால் உணர முடியுது. இந்த படத்தை வந்து 40+ அப்படிங்கிற ஏஜில் பிளேஸ் பண்ணது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக தோணுச்சு. ஏன்னா பெற்றவங்க சொல்கிறாங்க, தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு தன்னோட வாழ்க்கையை தொலைச்சவங்க இந்த விஷயத்தை பேசுகிறப்ப இன்னும் நமக்கு முகத்தில் அரைஞ்ச மாதிரியான பொட்டில் அரைஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது இந்த படம். ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தியேட்டரில் ஓடிட்டுருக்கு, மலையாளம் படம் சப்டைட்டிலோடு இருக்குது, தியேட்டரில் போய் பாருங்கள். இல்லை ஓடிடியில் இதில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக படம் பாருங்கள். படம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக படம் வந்து உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாத ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.